Hi friends பிக்பாஸ்ல இன்னைய எபிசோட்ல போன வாரத்தோட டாஸ்க் தான் இந்த வாரமும் கண்டினியூ ஆகுது அதாவது கண்டஸ்டன்ஸ் எல்லாமே அவங்களோட ஸ்டோரியை சொல்கிறது அந்த வகையில் இன்னைக்கு அக்ஸரா ரெட்டி அண்ட் விஜய் டிவியோட பிரியங்கா இவங்க ரெண்டு பேரும் தங்களோட ஸ்டோரியை சொன்னாங்க இவங்க ரெண்டு பேர்த்தோட ஸ்டோரியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே தான் இருந்துச்சு ஸோ இதில் அக்ஸராவுக்கு நம்ம ராஜு வந்து பார்த்தீங்கன்னா லைக் கொடுத்தாரு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ராஜுபாய் பாய் இந்த ஸ்டோரிக்கு டிஸ்லைக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க ஆனால் இந்த ஸ்டோரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜு பாய் லைக் கொடுத்துருந்தாங்க அதே டைமில் பிரியங்கா இதை பார்த்து என்ன சின்ன பொண்ணு அக்காவுக்கு டிஸ்லைக் கொடுத்தா இந்த ஸ்டோரிக்கு போய் லைக் கொடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இந்த கதையில் ஒரு இன்ஸ்பிரேஷனுமே இல்லையே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுவாரஸ்யமாகவும் இல்லை மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் இல்லையே அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க ஸோ பிரியங்காவும் அதே ஸ்டோரியே சொல்லியிருந்தாங்க ஸோ பிரியங்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாமே லைக்கு ஹார்ட்டு இதுமாரி தான் கொடுத்துருந்தாங்க கடைசியாக நம்ம ராஜு பாய் பெட்டியோட போய் நிற்கிறாங்க ராஜுபாய் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு எதிர்பார்த்தே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நீங்கள் சொன்னீங்களே இந்த ஸ்டோரியில் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனே இல்லை அப்படின்னு சொன்னீங்களே ஸோ அதனாலே நான் உங்களுக்கு டிஸ்லைக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் பிரியங்காவுக்கு கொடுக்குறாங்க நம்ம ராஜுபாய் சொல்லி ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாருமே லைக் கொடுத்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லைக் பட்டனை எடுத்துட்டு டிஸ்லைக் பட்டனை வச்சிடுறாங்க நம்ம நிரூப் ஐக்கி பெரிய இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் தான் கொடுத்துருந்தாங்க அதை எடுத்துட்டு ராஜுபாய் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அதே காரணத்தை சொல்லி டிஸ்லைக் கொடுத்தாங்க ஸோ இதுதான் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பிரியங்காவுக்கு பயந்துக்கிட்டு லைக் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல நம்ம ராஜுபாய் போய் கடைசியாக அந்த டிஸ்லைக் கொடுக்கும் மற்றவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லைக் பட்டனை எடுத்துட்டு டிஸ்லைக் கொடுத்தாங்க ஸோ இதை பற்றின கருத்துக்களை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்